அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னெந்த முக்கிய நிறைய ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சில பேருக்கு முடியே வளராது. என்னடா எனக்கு முடியே வளர மாட்டேங்குது, என்ன பண்ணனே தெரியலையே, மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மண்டையை பிச்சுப்போம். அப்படி இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். அது வாரத்தில் 3 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஹேர் வந்து வேறு லெவலில் வளரும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து முடி வளரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும், அப்புறம் முடி வளராது. ஸோ நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி நான் சொல்கிற டிப்ஸும் யூஸ் பண்ணுங்கள், இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி வளரும். இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோதான் நிறைய பேர் சொல்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோதான் ஹேர் பேக் போட்டாலும் எனக்கு வந்து முடியே வளர மாட்டேங்குது, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, நான் என்னத்தை தான் அரைச்சி தேய்க்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட் இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை வந்து நம்மளோட முடியை நல்ல ஸ்ட்ராங்காகவும் மாற்றும், திக்காகவும் மாறும், அது இல்லாமல் நல்ல கருப்பாக்கும். கருப்பாக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்குது. நம்ம முடி வந்து இப்போவே கிரே ஹேர் வந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து நமக்கு வந்து முடி வளர்ச்சி இருக்கும், அது இல்லாமல் கிரே ஹேர் வந்து காணாமலே போயிடும். ஸோ நல்ல ஒரு ஹேர் பேக் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. முக்கியமாக எனக்கு கருப்பாக வேணுங்கிறவங்க கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணவே செஞ்சிடாதீங்க. இப்போ இந்த கருவேப்பிலையில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து டெய்லி ஒரு அதாவது ஒரு இந்தளவு நீங்கள் சாப்பிட்டோம் தான் போதும், கரெக்டாக பாருங்கள், ஒரு குட்டி கைப்பிடி அளவு இந்தளவு நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வாங்க. இந்தளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மாதத்தில் நம்மளால் 3 அடி வரைக்கும் வளர வைக்க முடியும். இதை வந்து நான் சும்மா வெறும்னு சொல்லலை, நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கருவேப்பிலை தான். அடுத்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னங்கிறத காட்டுறவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு முருங்கை இலை. முருங்கை இலை இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா நமக்கு கண் பார்வை தெரியலனாலும் முதல்ல டாக்டர் சொல்ல வேண்டியது முருங்கை இலை சூப்பு குடிங்க, முருங்கை இலை சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா முருங்கை இலையில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, முடிக்கும் சரி நம்ம கண்ணுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி ரொம்ப 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 நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது வந்து நம்ம இந்த முருங்கை இலை தான். இந்த முருங்கை இலையில் வந்து நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக டெய்லி இந்த முருங்கை இலையில் நிறைய ஸ்டார்ச் சத்துக்கள் இருக்குது, அது இல்லாமல் நிறைய நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், நமக்கு வந்து மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். இதில் நீங்கள் வந்து முருங்கை இலை வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து கண்டிப்பாக இன்டேக் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் முருங்கை இலை சாப்பிடும்போது உங்களோட முடி வளர்ச்சி உண்மையிலே அதிகமாகவே இருக்குங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதை செயல்படுத்தாமல் தான் இருந்தேன். அதாவது என் ஹஸ்பண்டோட அண்ணன் இருக்காங்கள, அவங்களோட ஒய்ஃபு வந்து அதாவது என் மச்சானோட ஒய்ஃபு வந்து முருங்கை இலை வந்து வாரத்துக்கு 3 நாள் தொடர்ந்து கண்டிப்பாக சாப்பிட்டே இருந்தாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்க மேரேஜ் ஆகி வரும்போது அதாவது தோல் வரைக்கும் தான் அவங்க முடி இருந்துச்சு, இப்போ இருக்குது செம்ம நீளமாக அவ்வளோ லாங் ஹேர் அவங்களுக்கு. எப்படி வந்துச்சு நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னது, நான் வந்து முருங்கை இலையை வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து கண்டிப்பாக சாப்பாட்டில் எடுத்துப்பேன், அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கும் நான் வந்து 3 நாள் கண்டிப்பாக கொடுத்துருவேன், வாரத்தில் 3 நாள் அதாவது 1 நாள் விட்டு 1 நாள் நான் வந்து சாப்பாட்டில் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஹேர் பேக் யூஸ் பண்ணி தான் அவங்களோட முடியையும் வளர்த்தாங்களாம். நான் அவங்களோட ஹேர் பேக்கு என்னோடய ஹேர் பேக் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஆளுங்கிற பெல் பட்டனை வந்து அமுக்கிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் நோட்டிஃபிகேஷனில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை, ரெண்டாவது வந்து முருங்கை இலை, மூணாவது இன்க்ரீடியன்ட் என்னென்ன காட்டுறேன். மூணாவது இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு நான் செம்பருத்தி இலை தான் சேர்த்துருக்கேன். செம்பருத்தி இலையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளோட ஹேர் பேக் வந்து நல்ல வளவளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து இந்த செம்பருத்தி இலையை எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி இலையை எடுத்துக்கிறதுனால நம்மளோட முடி வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இந்த மூணையும் நம்ம சேர்த்து நம்ம ஹேர் பேக் பண்ணி போடுறதுனால இந்த மூணில் இருக்க சத்தை நம்ம அப்படியே நம்மளோட முடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால நம்மளோட முடி வளர்ச்சி சூப்பராக இருக்கும். 1 மாதத்தில் உங்களுக்கு வந்து 3 அடி கண்டிப்பாக வந்து வளரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை ஹேர் பேக் போட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த 2 பொருளையும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த 2 பொருளையும் அரைச்சி நல்லா காய வச்சு அதை மோரில் கலந்து குடிக்கணும். ஆனால் கண்டிப்பாக அதாவது செம்பருத்தி இலையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்டேக்காக இருக்கும்போது.
இந்த முருங்கை இலையும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சி அதை வந்து குடிச்சிருங்க காலையில் வெறும் வயிற்றுல. அப்படி இல்லாட்ட நீங்கள் இல்லை நான் இன்டேக் எடுக்கல அவுட்டேக்காக எடுக்கிறேன்னா அந்த மூணையும் சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டு பேக் மாதிரி நம்ம தலையில் வந்து போட்டுக்கிறோம். இப்போ இந்த மூணையும் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள். இது நல்லா அரைக்கிறதுக்கே ஈஸியாக வரும். ஸோ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இலையும் கலந்துக்கலாம். எல்லா இலையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. இதை வந்து கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நம்ப முடியாத அளவுக்கு நமக்கு வந்து முடி வளர்ச்சி இருக்கும். நீங்கள் இதை வந்து இன்டேக்காக எடுக்கிற அன்றைக்கி அவுட்டேக்காகவும் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் ஹேர் பேக்கும் போட்டுக்கோங்க. அப்படி போடுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை தைரியமாக செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. நீங்கள் கருவேப்பிலை அப்படி இல்லை எனக்கு முருங்கைக்கில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கருவேப்பிலை மட்டுமாவது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். முடி வளர்ச்சி இல்லைன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள். நம்ம சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்மளோட ஹேர் பேக் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து வடிகட்டி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஊற்றுறோட குழக்குன்னு வந்து விழுந்துருச்சு. இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஹேர் பேக்கு. இதை நீங்கள் வந்து அப்படியே தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக 1 ஹவர் கழித்து நீங்கள் குளிச்சுருங்க. 1 ஹவர் இல்லை 2 ஹவர் கூட நம்ம வந்து வைக்கலாம். இதனால் நமக்கு எந்த சைனஸ் ப்ராப்ளமும் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. ஸோ சைனஸ் இருக்கிறவங்களும் கூட தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சி கண்டிப்பாக சொல்கிறாங்க 30 நல்ல ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வாரத்தில் 3 நாள் யூஸ் பண்ணுங்கள். 2 நாளைக்கு வந்து முருங்கையும் கருவேப்பிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை அப்போ தான் மற்றவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதை வாரத்தில் 3 நாள் போடுங்க. அப்புறம் 4 நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்டேக்காக முருங்கையில கருவேப்பிலெல்லாம் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளரும். ஆல் தி பெஸ்ட். பாய்.